அனைவருக்கும் வணக்கம். என்னிமினிமின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இணையவன் இளங்கோவன். குறிப்பாகவே டூர் போகணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ்னு நினைப்பீங்க. அந்த எக்ஸ்பென்சிவாக ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் ரொம்ப சிறப்பான டூராக எங்களோட ஈகா டூர்ஸில் நாங்கள் அமைச்சு தரோம். எங்களோட ஐட்டினரி பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த செலவில் எவ்வளவு நிறைந்த பயணம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஈகா டூர்ஸில் மட்டும் இவ்வளவு கம்மியாக இந்த பட்ஜெட்டில் எப்படி போக முடியுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். எப்படி எங்களால் மட்டும் போக முடியுது அப்படிங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க பாருங்கள். வாங்க வீடியோக்கு அப்புறம் நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். ஈகா டூர்ஸ் அப்படிங்கிறது என்னோட நேம் தான். எப்படின்னு பார்க்குறீங்களா, இளங்கோவன் அப்படிங்கிறதுல ELANGOVAN அப்படிங்கிறதுல EGA அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஈகா டூர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஈகா டூர்ஸ் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். த்ரோ அவுட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஏர் டிக்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் விசா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் ஃபாரின் டூர் பேக்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, டொமஸ்டிக் டூர் பேக்கேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை எங்கள் ஈகா டூர்ஸ் வழியாக பண்ணலாம். எங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னாக்கா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போகலாம் அல்லது ஒரு குரூப்பாக போகலாம். எப்படி பண்ணாலும் மினிமமாக கம்மியான ரேட்டில் எங்களால் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். ஏன்னா 4 வருஷமாக எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டூர் பேக்கேஜஸ் நாங்கள் நடத்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால எங்களுடைய பட்ஜெட் டூர் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிற சீக்ரெட் தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தாக்கா இதை எங்களால் இன்னும் கூட கம்மியாக பண்ண முடியும்னு நான் ஒரு சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு டிக்கெட் ஏர் டிக்கெட் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாவே ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடி போட்டால் தான் உங்களுக்கு மினிமம் ரேட்டில் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நாங்கள் எல்லா டூர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 45 நாளைக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கே தங்க போகிறோம், எந்த ஹோட்டல், அதே போல் எப்படி ஃபுட்டு, எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், அதனுடைய ஐட்னரி என்ன, எந்தெந்த இடத்த எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற டைம் வைச்சு ஐட்னரி போட்டு கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து எங்களுடைய சிறப்பு. ஏற்கனவே நிறைய பேர் போயிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் மினிட்ல போகலான்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணுவீங்க. டூர் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. நீங்கள் நினைக்கிற டூரை வந்து ஒரு 45 நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கும் அது கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்கும், நீங்களும் அதை வந்து எக்கனாமிக்கலாக வந்து செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் டிக்கெட் மட்டும் நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏர் டிக்கெட் சாதாரணமாகவே வந்து ஒரு 7000 ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 7000 ரூபாய் டிக்கெட் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. 7000 ரூபாய் டிக்கெட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஃப்ளக்ஸி ஏர்ஃபேர் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே சிஸ்டம் மாற்றிட்டாங்க. ஆஃப்டர் கொரோனா வந்து ஏர் டிக்கெட் போடக்கூடிய சிஸ்டத்தையே மாற்றிட்டாங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் இருக்கும், ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா அதனோடய ஃப்ளக்ஸி ஏர்ஃபேர் வந்து 8500 ரூபாய் இருக்கும். அதனோட ஒரிஜினல் ப்ரைஸ் 8500 ரூபாய் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஏர்ஃபேரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல. அதில் நீங்கள் எந்த சீட் நீங்கள் இப்போ கேட்குறீங்களோ அதை ரெக்வயர்டு சீட்டையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ஃபுட்டு சாப்பிட போகிறீங்கன்னு ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃப்ளக்ஸி ஏர்ஃபேர், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏர் டிக்கெட் நாங்கள் ஃபில் பண்ணி அப்போயே வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எந்த இண்டிகோ ஏர் ஃப்ளைட்டாக அல்லது எந்த ஏர் ஃப்ளைட் ஸ்பைஸ் ஜெட்டாக எது எந்த ஏர் ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்களோ அதனுடைய ஏர் டிக்கெட்டை முதல்ல எடுத்து கையில் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 45 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேண்டியது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு டோட்டலாக ஒரு பேக்கேஜ் 25000 ரூபாய் வருது அப்படின்னா மினிமம் 15000 ரூபீஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த டூர் பேக்கேஜுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து டூருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை ப்ரியராக பண்ணிவிடுங்க, ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸோடு நீங்கள் போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த வருஷத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் டூர் போகலாம். ஸோ அவ்வளோதான் நீங்கள் வித்தியாசம். அடுத்த வருஷம் துபாய் ஃபெஸ்டிவல் பார்க்கணும். இப்போ ஜனவரி அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜனவரியில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா மாதத்தில் நீங்கள் ஒரு 10000 நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை எங்கள் வழியாகவே சேமிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அதை பற்றியான விளக்கங்கள் நான் தனி வீடியோவை போடுறேன். எப்படி சேமிக்கலாம், எப்படி பட்ஜெட் டூர் போகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சேமிப்பு பழக்கத்தை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். அதை இல்லைன்னா சப்போர்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஈகா டூர்ஸில் ரெடியாக இருக்கோம். ஸோ பட்ஜெட் டூர் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, அதை சிறப்பாக கூட்டிகிட்டு போகிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ஈகா டூர்ஸ் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏர் டிக்கெட்டை மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் எங்களோட முக்கியமான பணி இல்லைங்க. அங்கே வந்து எந்த இடத்துல அக்காமடேட் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த ஹோட்டல் வந்து நல்லாயிருக்கும், எந்த ஹோட்டல் வெரி நியர்பை, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எது இருக்குது, எதில் வந்து ஃபுட்டு நல்லா இருக்கும், எந்த ஃபுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். சாதாரணமாக மற்ற ட்ராவல் ஏஜென்சிக்காரங்களுக்கும் எங்களோட ஹோட்டலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது தெரியும். நாங்கள் ஐட்னரிலே கொடுத்துருவோம் எந்த ஹோட்டல் நாங்கள் தங்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் அந்த இன்டர்லிங்க் ரூம்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி ரூம் தங்குறீங்க அல்லது 4 பேர் குரூப்பாக போகிறீங்க அப்படின்னாக்கா இன்டர்லிங்க் ரூம்ஸ் கொடுத்துருவோம். இதே கோவா நீங்கள் போனீங்கனாக்கா ரிசார்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எங்கே தங்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நாங்கள் கவனம் எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா ட்ராவல் ஏஜென்சிக்காரங்க நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க.
பட் நாங்கள் எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறோங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லுவோம். அதே போல் ஃபுட்டு எந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏர்லியராக சாப்பிட்டாக்கா எவ்வளோ சீக்கிரம் வந்து அங்கேருந்து நீங்கள் போக முடியும், அதே போல் நைட் எவ்வளோ லேட்டாக வந்தாக்கா அந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. அதே போல் ட்ராவல்னால் பார்த்திங்கன்னா லக்ஸுரி வேன் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், அல்லது லக்ஸுரி பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் விசா, விசா பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஈஸியாக வாங்கி கொடுக்க முடியும். எந்த கண்ட்ரியான விசா இருந்தாலும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி செய்கிறதுனால தான் எங்களால் பட்ஜெட்டில் நடத்த முடியுது, அதே போல் சிறப்பாக செய்ய முடியுது. எங்களுடைய தமிழ் கைடு வந்து உங்களோட வருகை இருக்கும் நிச்சயமாக. அதனால் உங்களுக்கு எவ்ரி திங் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து எங்களுடைய டூரில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு இதனால தான் எங்களால் கம்மியாக பண்ண முடியுது. இந்த சீக்ரெட்டாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ உங்களுடைய சாய்ஸ் எது அப்படிங்கிறத கூகுள் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போயே நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்களோட டூர் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா வருகின்ற இந்த ஆண்டு முழுக்க நிறைய டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிறப்பாக செய்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன டூர்ஸ் ஐட்னரி இருக்கோ நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புவோம். ஆனால் அந்த வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படிங்கிறது யோசிச்சு வைங்க. அதோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதா தான் என்னோட தொடர்பு கொள்வதற்கு 9943766671 அப்படிங்கிற என்னோட நேரடியான நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஸோ இந்த January 26 பார்த்திங்கன்னாக்கா குரூப் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சிம்லா குழு மணாலி வந்து போட்டிருக்கோம். ஸோ 5 days டூர் ட்ரிப்பு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அந்த வீடியோஸை போடுவோம். சிம்லா குருமணாலி போயிட்டு வந்த பிறகு அதுக்குனுடைய வீடியோஸ் போடுவோம், அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு சிறப்பாக நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத. ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் நிறைய ஒவ்வொரு ஊராக நீங்கள் கேட்குற ஊருங்களுக்கு அத்தனைக்கும் நான் வீடியோ போட போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நின்றும் இனியவன்.